நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த விதைய கொஞ்சம் பாரு, இது லெமனோட விதை தான். அக்கா நான் தண்ணில தான் போட்டேக்கா, இது எப்படி எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. அக்கா என்ன நடந்திருக்குன்னா, நீங்க எலுமிச்ச தண்ணி பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கே தெரியாம அது அது பாலில் விழுந்திருக்கோங்க்கா. அதுவும் இல்லாம நீங்க சமையல் வேலை செய்யும் போது ஒழுங்கா செய்ய மாட்டீங்க இல்லையா. இது சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன் எல்லா விஷயத்துக்கும் போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏன் சும்மா பயமுறுத்துறீங்க? ஏற்கனவே எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு. நான் என்னோட ரூமுக்கு போய் படுத்துக்கிறேன். உங்களை சில நேரம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சந்தோஷமா இல்லைன்னு தோணுது. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க. சந்தியா, நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? உங்க மனசுல ஏதாவது இருக்கா? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏமாந்து போனது நீங்க மட்டும் இல்ல, சந்தியா வந்து ஏமாந்துருக்கா. ஆனா இவளுக்கு இருக்கிற நல்ல மனசால இவ இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா கூட எதையுமே மனசுல வச்சுக்காம வாய முடிக்கிட்டு இன்னும் இந்த வீட்டுல உங்க மனைவியா இருக்கா. சந்தியாவை பத்தி அவ கனவை பத்தி ஏன்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சந்தியாவோட லைஃப் பார்ட்னரா ஒரு டாக்டரோ இல்ல ஒரு இன்ஜினியரோ வருவாருன்னு நாங்க நினைச்சோம். ஆனா இப்போ ஒரு ஸ்வீட் கடைக்காரர் அவ புருஷனா வந்திருக்காரு. நீங்க யூனிஃபார்ம் போடாமலேயே நம்ம நாட்டுக்காக அங்க இருந்த எத்தனையோ மக்களுக்காக ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க. யூனிஃபார்ம் போட்டு கூட எங்களால் அதை செய்ய முடியல. உங்களை மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தேவை. நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சல்யூட் பண்ணுறோம். உங்க அம்மா மட்டும்தான் முக்கியமா? உங்களே நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு உங்களுக்கு முக்கியமே கிடையாதா? வந்துட்டீங்களா?
இன்னைக்கு எனக்கு என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்தங்க சந்தியா, உங்க தைரியத்தை கடிச்ச பாராட்டு பாத்தீங்களா? சூர்யாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பூரி செஞ்ச மாதிரி வாசனை வருது, எங்க இருந்து வருது? வா. சூர்யா, இவ உன்னோட மனைவி தானே? இவ ஒண்ணும் தாஜ்மஹால் இல்லையே, ஏன் எப்ப பாரு இவ பக்கத்துல நின்னுகிட்டு ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு சூர்யா. புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு எதையுமே நீ யோசிக்க மாட்டேங்கிற. எப்ப பாரு இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? அப்படி இருக்கணும்னு என்ன அவசியம்? நீ இந்த வீட்டோட மூத்த புள்ள, தயவு செஞ்சு அதை மறந்துடாத. சரோஜா, நான் முதல்லயே சொன்னேன்ல, நல்ல பூரி வாசனை வருதுன்னு. நம்ம வீட்டுல தானா? அங்க பாரு. சாப்பிடுறத தவிர மத்த விஷயங்களை பத்தியும் யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரோஜா, என் கண்ணு முன்னாடி இவ்வளவு பூரி இருக்கு, அதனால என் கவனம் முழுக்கும் பூரி மேலதானே இருக்கும். அம்மா சந்தியா, இந்த பூரி எல்லாம் செஞ்சது நீதானே? ஆமா மாமா. இந்த பூரி எல்லாம் நல்லா இருக்கான்னு நான் சாப்பிட்டு பார்க்கவா? சந்தியா, நீ இன்னைக்கு வீட்லயே இருந்து பூரி பண்ணிக்கிட்டு இருந்தியா? உன்னோட பாராட்டு விழாவுக்கு நீ போகல? ஏன் போகல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, நீ இன்னைக்கு வீட்டிலே இருந்து பூரி பண்ணிக்கிட்டு இருந்தியா? உன்னோட பாராட்டு விழாவுக்கு நீ போகல? ஏன் போகல? என்னது, சந்தி அண்ணே அவங்களோட பாராட்டு விழாவுக்கு போகலையா? நீ ஏதாவது செஞ்சியா? அத்தை, நான் கிளம்பி போலாம் தான் இருந்தேன். அப்போ திடீர்னு மீனாட்சிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவளுக்கு ரொம்ப வாந்தி வந்துகிட்டே இருந்தது. அதான் வீட்டுல மேல அவளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல, அதனால வீட்டில இருந்து நான் அவளை பார்த்துக்கிட்டேன். நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பேன்னு நான் முதல்ல சந்தேகப்பட்டேன். சூர்யா, இந்த அவார்டை வாங்கிட்டு வர்றதுக்காக நீ பாராட்டு விழாவுக்கு தனியா போயிருந்தியா என்ன?
சந்தியா, இந்த பூரிய மீனாட்சி உன்கிட்ட கேட்டதனால தானே நீ பண்ணிட்டு இருக்க. பூரி உண்மையில ரொம்ப ருசியா இருக்கு. உண்மையை சொல்ல போனா இந்த பூரியை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சந்தியாவை தான் பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மீனாட்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே பாராட்டு விழாவுக்கு போகாம வீட்டுல இருந்தே பாத்துக்கிட்டா. இது எவ்வளவு பெரிய விஷயம். இததான் உண்மையான அன்பு பாசம்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆனா அப்பா, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? சந்தியா, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. அவங்க அவங்களோட கடமையை தானே செஞ்சிருக்காங்க. இந்த பாராட்டுல பெரிய விஷயமா என்ன? வீட்டுல இருந்து பரிசு கிடைச்சிருச்சுல சவிதா. உனக்கு படிப்பு தான் ஒழுங்கா வரல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும்ன்றத முதல்ல கத்துக்க. எப்பவுமே ஒரு பொண்ணு என்ன பேசணும்னு யோசிச்சுதான் பேசணும். உன்னோட அப்பா சொன்னது உண்மைதான். இந்த வீட்டோட மூத்த மருமகளோட கடமை என்னங்கறத புரிஞ்சு நடந்துகிட்ட. உண்மையிலே உனக்கு பெரிய மனசுதான். உன்னை இந்த மாதிரி தான் பார்க்கணும்னு நினைச்சேன். சந்தோஷமா இருக்கு உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கே. ஒரு வீட்டோட மகாலட்சுமியா இதுதான் உன்னோட கடமை. சரோஜா, இது ரொம்ப அநியாயம். ஏன் இப்படி அரை குறையமா சும்மா பாராட்டுற மாதிரி பாராட்டுற? வர்ற வழியில சந்தியாவை பத்தி என்னென்னமோலாம் சொன்ன இல்லையா, இப்பவும் அதை சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்பா அப்பா, என்னாச்சுப்பா? அண்ணி மறுபடியும் ஏதாவது பெரிய வேலையை செஞ்சாங்களேன்னு? ஆமாப்பா விக்ரம், இன்னைக்கு உண்மையிலேயே உங்க அம்மா சந்தியா விஷயத்துல சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இப்பதான் சவிதாவோட மொபைல்ல மோகன் போன் பண்ணி பேசினான், நம்ம சவிதா 80% மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணிட்டாளாம். உண்மையை சொல்ல போனா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. சவிதா பாஸ் பண்ணிட்டாள்னா அதுக்கு காரணமே சந்தியா தான். நீ கஷ்டப்பட்டு படிச்சது வீண் போகல. ஆமா சவிதா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ செகண்ட் இயர் பாஸ் பண்ணிட்ட. சூர்யா, உண்மையிலே இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உன்னோட தங்கச்சி சொன்ன பொய் இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. எப்படியோ நல்லபடியா பாஸ் பண்ணிட்டா. இப்ப எல்லார்கிட்டயும் என்னால தலை நிமிந்து பேச முடியும் சூர்யா. அம்மா சந்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதனால நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சந்தியா. இல்லங்க அத்தா, கஷ்டப்பட்டதெல்லாம் சவிதா தானே. ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அத சவிதாக்கு தான் கொடுக்கணும். இவங்க சொல்றதா சரி. உன்னோட புத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ நாள் முழுக்க வீட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருப்ப, இத சாப்பிட போறேன் அதை சாப்பிட போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி சமைக்க தெரியணும் இல்ல? முதல் வாட்டி பரீட்சையில நீ நல்ல மார்க் வாங்கல, அதனால நீ ஃபெயில் ஆயிட்ட. திரும்பவும் அந்த பரீட்சை எழுத வேண்டியதா போயிடுச்சு. ஏதோ சந்தியா உன் கூட இருந்து உனக்கு சொல்லி கொடுத்ததால எப்படியோ இந்த வாட்டி பரீட்சையில பாஸ் ஆயிட்ட. ஏதோ அவ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்ததால உனக்கு 100க்கு 70 மார்க் ஆவது கிடைச்சிருக்கு. இங்க பாரு சூர்யா, நீ மார்க்கெட்டுக்கு போய் சந்தியாவுக்காக என்னோட சார்பா தங்க வளையல் வாங்கிட்டு வா சரியா.
இவளோட அண்ணன் ஏற்கனவே ஹாரம் கொடுத்துருக்காரு, அதுக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி தங்க வளையல் வாங்கிட்டு வா. அதுவும் இல்லாம பண்டிகை நாள் வேற நெருங்கிட்டு இருக்குல்ல. அது ஒண்ணு இல்ல, எனக்காக ஏதாவது வாங்கணும் நினைச்சீங்கன்னா அதையும் உடனே வாங்கிடுங்க. ஒரேடியா எல்லா வேலையும் முடிச்சா நல்லது தானே. மீனாட்சி, உனக்கும் தங்கத்துல ஏதாவது பெருசா அழகா இருக்கிற மாதிரி மூக்குத்தி வாங்கி கொடுக்கற. சூர்யா, இன்னும் எதுக்காக இங்கே நின்னுக்கிட்டு என் முகத்தை பார்த்துட்டு இருக்க? போ, போய் சந்தியாவை கூட்டிட்டு போய் வாங்கி கொடு. சரிம்மா. சந்தியா, இப்படியே வெளியே போக போறியா? இந்த புடவையை கட்டிட்டு வெளியே போக வேண்டாம். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுமா இன்னைக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சமையல் பண்ணனு? ஒழுங்கா போய் புடவையை மாத்திட்டு போ. என் புள்ள கூட வெளியே போக போறல்ல. போ. சரிங்க. நீயும் போப்பா. ஆண்டவா காப்பாத்துப்பா. பாராட்டு விழாவில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க சந்தியா. பெரிய பெரிய போலீஸ்லாம் வந்தாங்க. டிஎஸ்பி சார் வந்த எல்லாருமே உங்களை பற்றியும் உங்களோட தைரியத்தை பற்றியும் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பாராட்டுகள். எல்லாரும் ஒரே கருத்து தான், ஒரு சாதாரணமான பொண்ணால் இந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. சந்தியா, இந்த பாராட்டு பத்திரத்தை நம்ம எங்க மாட்டி வைக்கிறது? இந்த இடம் நல்லா இருக்கும், அங்க மாட்டி வைக்கலாம். அப்படியா? இல்ல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என்னாச்சு? அட சந்தியா, இப்படி உட்காருங்க. என்ன சந்தியா நீங்க? இதுக்கு போய் கஷ்டப்பட்டு கையெல்லாம் கழிச்சுட்டு சந்தியா, வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சில வேலைகளை நம்மளால செய்யவே முடியாதுன்னு முடிவு எடுத்துருவோம். அப்படி யோசிச்சு தைரியம் தழந்துடக்கூடாது. ஏன்னா தைரியம் தான் வாழ்க்கை. நம்ம செய்யற வேலை எதுவா இருந்தாலும் அதுல தைரியமா நம்பிக்கை இருக்கணும். இதை நான் கத்துக்கிட்டதை உங்ககிட்ட இருந்தேன் சந்தியா. ஏன்னா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயத்த என்ன சாதிக்க வச்சுங்க.
உங்களால தான் சிங்கப்பூர் போட்டியில் நான் ஜெயிச்சது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நீங்க தானே. சந்தியா, எனக்கு என்னமோ உங்களுக்கு நிறைவேறாத ஆசை கனவுன்னு எதுவுமே இருக்காதுன்னு தோணுதா? ஏன்னா நீங்க நினைச்சா சாதிச்சு முடிப்பீங்க.